அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் நமக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது அதற்கான எளிதாக நம்ம எப்படி வந்து அதுக்கு தீர்வு காண்பது அப்படிங்கிறதுக்கான பல டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்கும் பொழுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய செய்திகள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். ஏன்னா பல நேரத்தில் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்காததுனாலே கூட நம்மளால் செய்ய முடியறதில்ல. என்னுடைய அனுபவத்தில் நான் குழந்தை வளர்க்கும் பொழுது சில விஷயங்கள் சரியாகவே போகாத மாதிரி எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. அப்போ நான் ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணும்பொழுது பல புது புது விஷயங்களில் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா பல நேரங்களில் நம்ம குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தோம்னா அப்போ சின்ன வயசில் பார்த்துருப்போம், அத்தையோ பெரியம்மாவோ யாரோ ஒருத்தருக்கு சின்ன குழந்தை இருந்திருக்கும், அவங்க வளர்க்குற விதம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். அடுத்தது நம்மளை பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரியெல்லாம் கைடன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி சொற்கள் உபயோகப்படுத்துகிறாங்க, அவங்க அடிக்கிறாங்களா திட்டுறாங்களா, இதையெல்லாம் பொறுத்து தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வளரும். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மூன்று விதமான மனப்பான்மை எப்போவுமே இருக்கும். ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனப்பான்மை, ஒரு அடல்ட் ஈகோ ஸ்டேட், அதுக்கப்புறம் பேரண்ட் ஈகோ ஸ்டேட். ஸோ அந்த பேரண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்து கற்றுக்கிறது தான். ஸோ அடுத்தது சமூகத்தின் வாயிலாக கூட வந்து சில சமூகத்தில் இந்த மாதிரி தாய்னா இப்படி இருக்கணும், தந்தைனா அப்படி இருக்கணும்னு வலியுறுத்திட்டே இருப்பாங்க புத்தகங்கள், சினிமாக்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான செய்திகள் வாயிலாக நாம் வந்து நமக்குள்ளே உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பேரண்ட்னா இப்படி இருக்கணும்னு. ஸோ இது நம்மளுடைய செய்கையில் நம்மளுடைய சொற்கள்லாம் வெளியில் வரும். ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் சூழ்நிலை மாறுபடுது. அடுத்தது குழந்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கான குழந்தை. ஸோ அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒத்து வராது. ஸோ அப்போ ஒவ்வொரு பேரண்ட்டுமே தன்னுடைய குழந்தைக்கு எது ஏற்றது அப்படிங்கிறத புரிந்து நம்ம வந்து செய்யணும். அதுதான் வந்து இஃபெக்டிவ் பேரண்டிங். ஸோ அப்போ அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி எடுத்துக்கும் பொழுது பல விஷயங்கள், ஐயோ இதெல்லாம் நமக்கு யாருமே சொல்லி கொடுக்காமல் போயிட்டாங்களே, இதெல்லாம் சொல்லியிருந்தாக்கா நம்ம இப்படிலாம் செய்திருக்க மாட்டோமே அப்படிலாம் நான் நினச்சது உண்டு. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பரவாயில்ல, மீடியாலாம் பெருகினதுனால இன்றைக்கி நிறைய மீடியாஸில் இதை பற்றியெல்லாம் நிறைய உளவியலாளர்கள் பேசுகிறாங்க, நிறைய புத்தகங்கள் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் தகுந்த முறையில் உபயோகப்படுத்திக்கணும். படித்து தெரிந்து கொள்வது மட்டும் முக்கியம் கிடையாது. ஏன்னா பல நேரங்களில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுன்னு இதில் தான் வந்து ஆர்வத்தை காட்டுறோம். என்னோட கணவர் வந்து அடிக்கடி வேடிக்கையாக என்ன கலாய்ப்பது என்னென்னா, இந்த சமையல் குறிப்பை பற்றியெல்லாம் ஏதாவது சேனலில் வந்தால் நான் உட்காந்துருவேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்பேன், குறிப்பெல்லாம் எடுத்துப்பேன். அப்போ நம்மட்டும் சிரிப்பு சிரிப்பார், அதெல்லாம் நல்லா எழுதி வச்சுக்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆனால் என்றைக்கு தான் செய்து தரப்போறியோ தெரியல அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம எல்லாம் பண்ணியிருப்போம், நிறைய விஷயம் எழுதி வச்சுக்குவோம், நிறைய இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்யணும்ன்ட்டு. ஆனால் பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து காலம் வந்து கடந்துகிட்டே போயிட்டே இருக்கும். பிள்ளைகள் வந்து அப்படி பார்த்து கண்மூடி கண்ணு திறக்கிற மாதிரி இயர் வந்து போயிட்டே இருக்கும், வருடங்கள் ஓடிட்டே இருக்கும், திடீர்னு பெருசாகிடுவாங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் பல நேரங்களில் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே தான் அவங்களே ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகிடுவாங்க. அந்த பணம் ஒரு தகுந்த அளவுக்கு கிடைச்சிருக்கும், அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சிருக்கும், அந்த பதவி அந்த ஆசைகளெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு குறைஞ்சி அவங்க நிதானித்து வீட்டில் உட்கார நேரத்தில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்துருப்பாங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ அதை மாதிரி கடந்து போன தருணங்கள், அந்த குழந்தை சின்ன வயசில் வந்து வைத்து கொஞ்சாமல் இருந்தது, அவங்க கூட வந்து விளையாடுறது, அவங்க கூட ஒரு பண்டிகைகள் கொண்டாடுறது, இதையெல்லாம் வந்து திருப்பி காலம் வந்து கொண்டே வந்து தராது நமக்கு. ஸோ அதனால் அந்தந்த நேரத்தில் உறவுகளோட நேரம் செலவழிப்பது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நேற்று சொல்லிட்டு இருந்தேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மணித்துளியும் ரூபாய்க்கு சமமானது. அதனால் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஈடுகட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, குவாலிட்டி டைம் கொடுக்கறது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் இதையெல்லாம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வைத்துக்கிட்டு முன்னேற்றத்தை மட்டுமே வலியுறுத்தக்கூடியதாக இருந்தாலே போகிறோம். நம்ம மற்றபடி அந்த வேலை வாங்கணுன்னே கிடையாது, நம்ம வந்து பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு படி படி படின்னு சொல்லணுன்னே கிடையாது. அந்த ஆர்வத்தை மட்டும் உள்ளே ஏற்படுத்தி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் பெற்றோர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க.
அவங்கெல்லாம் என்றைக்குமே எங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோ எங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டோ எங்கள் கூடயோ வந்துட்டு இதெல்லாம் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எங்கள் தலைமுறையில் பல பேரும் நான் பார்க்குறேன், எல்லாருமே வந்து நல்ல ஓரளவுக்கு இன்டிபெண்ட்டாக அவங்கவுங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய மனிதர்களாக தான் உருவாகினோம். இன்றைக்கானா பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையை தொலைத்து விட்டு பெற்ற குழந்தைகள் பின்னாடியே போகிறாங்க. அதனால தான் சிக்கல்கள் நிறையவே வருது. குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த சில பேருக்கு வந்து இந்த பென்ஷன்லாம் இருக்காது. சில எல்லா அலுவலகத்துலேயுமே வந்து பென்ஷன் கிராஜுவேட்டிலாம் தரமாட்டாங்க. தனியார் நிறுவனத்துலலாம் அவங்க சம்பாதிக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சம்பளம், வேலை செய்கிற வரைக்கும் தான் சம்பளம். அதுக்கப்புறம் ஒரு வயதாகிட்டு ஒரு நாள் ஒரு காலத்தில் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஏதோ ஒரு சின்ன தொகையை வேணால் எல்லாருமா சேர்ந்து கொடுப்பாங்களே தவிர, மற்றபடி பெரிதளவில் அவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து யாருமே யோசிக்க வருதில்லை. ஆனால் மற்றவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நாம் நம்மளோட வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருமே யோசிக்கணுங்க. ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம வேலையே பண்ணலைன்னா கூட நமக்கு இதே அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வழி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதை வந்து பல பேர் கோட்டு விட்டுடுறாங்க, நாளைக்கு நம்ம பிள்ளை என்ன பெரிய ஆளாகிட்டான், அவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. ஏதாவது ஒரு எதிர்காலம் எப்படி வேணால் இருக்கலாம், யாரையும் நம்பியுமே கடைசி வரைக்கும் நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி வந்து பல ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாக சிக்கலாக தான் இருக்குது. பிள்ளைகள் கோணத்துலேருந்து அவங்க வாழ்க்கை வேறு விதமாக இருக்குது. ஸோ யாருக்குமே இந்த ஒருத்தரை நின்று கவனிக்கிற அளவுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ கூடுமான வரைக்கும் பெற்றோர்கள் தயவு செய்து அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய பொருளாதாரம் அது ரெண்டுத்தையும் விட்டே கொடுக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய உடற்பயிற்சி இந்த இதெல்லாம் வந்து டயட்டிங் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஐடி செக்டர்லாம் பாருங்கள், பல பேர் வந்து சூரிய உதயத்தையே பார்த்ததில்லை, நாள் கணக்கில் பார்த்ததில்லை. அந்த சூரியோதயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நிச்சயமாக பண்ணியே ஆகணும். காலையும் சாயந்தரமும் அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிற பொழுது உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரிச்சுவலாக வச்சுருந்தாங்க. எதுக்காகனா அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் நமக்கு பாடிக்கு நம்மளோட உடலுக்கு கிடைக்கக்கூடிய சில இதெல்லாம் கூட விட்டமின்லாம் கூட நமக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து போன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வலுவிழந்து போய் வயதான காலத்துலேயே ரொம்ப ஆஸ்டியோபோரிசஸ்னு சொல்லக்கூடிய நோய்கள்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடற்பயிற்சி இன்மை இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்கள் சரியாமல் இல்லாமல் இருக்கிறது கூட. உடற்பயிற்சி பண்ணுவதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிதாக பிடிஎன்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன், அந்த புரோட்டீன் வந்து மற்ற ஒரு உணவுப் பொருட்கள்னாலேயோ எதனாலேயோ நமக்குள்ளே கொண்டு வர முடியாது. உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்குள்ள இயல்பாகவே அது சுரக்கும். அதே மாதிரி கார்டிசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகப்படியாக சுரக்காமல் அதை தடை செய்வதும் இந்த உடற்பயிற்சி தான். ஸோ அதனால் உடற்பயிற்சி அப்படிங்கிறதுக்கு காசு பணமே தேவையில்லை. இன்றைக்கு வந்து பல இடங்களில் அதுவும் யோகா அப்படிங்கிறது வந்து நம்ம நாடு தான் பிரதானமானது அதில். ஸோ அதை நம்ம ஒவ்வொருத்தருமே செய்யணும். சரி நேயர்களே, மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.